வணக்கம். என் பேரு சௌந்தர்ய லட்சுமி நாராயணன். அண்ட் நீங்க பாத்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்குடைய காணொலியில நம்ம 5 நிமிஷத்துல ஒரு பங்கு ஐடியாவை வந்து பார்க்க போறோங்க. இந்த சீரீஸ் புதுசா நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சீரீஸ்ல நீங்க அந்த பங்கினுடைய வணிகம் என்ன அப்படிங்கறத கிறிஸ்பா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் அந்த பங்கை பத்தி நல்லா இருக்கு, என்ன நல்லா இல்லாத விஷயங்கள் இருக்கு, எங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எங்களுக்கு என்ன பிடிக்கல, இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க இன்னைக்குடைய காணொலிக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து மிகப்பெரிய காலரை நிறுவனமா இருக்கிறாங்க இந்தியாவிலேயே. இவங்களுக்கு 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இடங்கள் வந்து இருக்குதுங்க. இவங்க மதிப்பு காலணி பிரிவில் தலைமைத்துவம் வாங்கினவங்களா இருக்கிறாங்க. வேல்யூ செக்மெண்ட் அப்படின்னா மதிப்பு காலணி பிரிவு, ஓகேங்களா? வேல்யூ செக்மெண்ட் அப்படின்னா என்னென்ன ஃபுட்வேர் வந்து நம்ம பொருளாதாரம் இல்லைன்னா வெகுஜன பார்வையாளர்கள் வந்து பயன்படுத்துகிறோமோ அதுதான் வந்து வேல்யூ செக்மெண்ட் செல்வோம். 1970 இந்த நிறுவனம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃப்ளைட்ஸ், பார்க்ஸ், பஹாமாஸ், ஹவாய் செப்பல் இதெல்லாம் இவங்களுடைய பிராண்ட் பெயர் தான். நம்ம பேசிட்டு இருக்கிற நிறுவனம் பேர் ரிலாக்ஸோ ஃபுட்வேர் லிமிடெட். இந்த நிறுவனத்தில் என்ன நல்ல விஷயங்கள் இருக்கு, அதாவது அவங்களுடைய வணிகத்தினுடைய ஸ்கேல் எவ்வளோ இருக்கு, அதுக்கப்புறமா அவங்களுக்கு வளர்ச்சி எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நமக்கு ரிலாக்ஸோ ஃபுட்வேர் பத்தி என்னென்ன பிடிச்சிருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாங்க. இது ஒரு ஹரியானா பேஸ்டு நிறுவனம். அவங்களுக்கு வந்து 10 லட்சம் பேர் நான் லெதர் ஃபுட்வேர் காலணிகள் வந்து ஒரு நாளில் அவங்களுக்கு தயாரிப்பு பண்ற அளவுக்கு ஒரு பெரிய தயாரிப்பு இடம் வந்து அவங்களுக்கு இருக்குது. எந்த காம்படிட்டர் இந்தியாலையுமே இந்த அளவுக்கு தயாரிப்பு கெப்பாசிட்டி வந்து இல்லவே இல்லைங்க. அவங்க வந்து ஃபேஷனாக இருக்கணும் ஃபர்ஸ்ட், கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ப்ரைஸும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மூணு விஷயத்தையுமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவினுடைய காலனி வணிகத்தில் இருக்கிறாங்க, ஓகேங்களா? இவங்களுக்கு பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கும் இருக்குதுங்க. 60,000க்கும் மேற்பட்ட சில்லறை விற்பனையாளர்கள் இவங்க கூட வந்து கொலாபரேட் பண்ணிக்காங்க. 650 விநியோகஸ்தர்கள் இருக்காங்க. 384 பிரத்யேக பிராண்ட் அவுட்லெட்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இ காமர்ஸ் எல்லாருமே பண்ணுறாங்களே, இ காமர்ஸ் தளங்களும் எங்களுக்கு இருக்குதுங்க. வேர்ல்டுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் காலணி தயாரிப்பாளர்களாக இவங்க இருக்கிறாங்க. 2019 இந்தியாவுடைய பெர் கேபிட்டா எவ்வளோ காலணிகள் நம்ம வந்து பயன்படுத்துகிறோமோ அது 1.9 பேர்ஸாக இருந்ததுங்க. பட் குளோபல் ஆவரேஜ் வந்து 3.2 பேராக இருக்குதுங்க ஒரு வருடத்துக்கு, ஓகேங்களா? பட் இன்கம் வந்து நம்மளுடைய வருவாயெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போதைக்கு காலணிகள் அப்படிங்கிறது ஒரு ஃபேஷன் ஆக்சசரி ஆயிடுச்சு. நம்ம கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத விட இந்த கலரில் வேணும் அந்த கலரில் வேணும்னு ஒரு ஃபேஷன் ஆக்சசரியாக நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்தியாவுடைய காலணி வணிகம் வந்து 12% வளரும் சொல்லியிருக்காங்க 2023-2028 வரைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ரிலாக்ஸோனுடைய வளர்ச்சி வந்து பெரிய ரன்வே இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். கடந்த 5 வருடங்களில் இந்த நிறுவனத்தினுடைய வருவாய் வந்து 10% ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதமாக வளர்ந்துருக்கு. சேல்ஸ் வந்து 5.39% ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதமாக வளர்ந்துருக்கு. இந்த க்ரோத் ஃபிகர்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவ் கிடையாது, பட் ஏன் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த காணொலியில் கொஞ்சம் நேரம் போக போக பார்க்கலாம். இந்த ரீசனை வந்து அனலிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா FY22-FY25 வரைக்கும் இந்த நிறுவனத்துடைய ரெவன்யூ க்ரோத் வந்து 16% இருக்கும் ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதமா அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் தவிர ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த காலணி வணிகத்துல வந்து அன்பிராண்டட்ல இருந்து பிராண்டடா மாறுது, அன்ஆர்கனைஸ் செக்டர்ல இருந்து ஆர்கனைஸ் துறையா மாறுது, அதாவது ஒழுங்கமைக்கப்படாத துறையிலிருந்து ஒழுங்கமைக்கப்பட்ட துறையா மாறுது. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குங்க. இந்த ஒழுங்கமைக்கப்படாத துறை இருக்குல்ல, அதுதான் வந்து 70% மார்க்கெட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ரிலாக்ஸோ கண்டிப்பா வந்து இந்த அன்ஆர்கனைஸ் செக்டர்ல இருந்து ஆர்கனைஸ் செக்டர்ல மாறுது இல்ல, அதனால நிறைய ப்ராஃபிட் வந்து அவங்க பாக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வளர்ச்சிக்கு வழிவகுக்கிற மாதிரி அவங்க மேனேஜ்மெண்ட் வந்து 4-5 பாயிண்ட்ஸ் வந்து எப்படி வளரலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இ காமர்ஸ் சேனல் பெருசு பண்ணுறது, 2வது வந்து க்ளோஸ்ட் ஃபுட்வேர் அதாவது மூடின காலணிகள் வந்து தயாரிப்பு செய்வது, 3வது வந்து எக்ஸ்போர்ட் கான்ட்ரிபியூஷன் அதிகப்படுறது, 4வது வந்து அவங்களுக்கு தேவையான அவங்களுடைய பிராண்டுக்கே எக்ஸ்க்ளூசிவாக ஒரு அவுட்லெட் அவங்களே கிரியேட் பண்ணுறது, அப்போ தான் இந்த நிறுவனத்துடைய பிராண்ட் வந்து அதனுடைய எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ஸ்லேயே நிறைய சேல்ஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இவங்களோட பிளான். COVID-19 வந்ததுக்கப்புறம் FY22 ரிலாக்ஸோனுடைய வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாச்சு. FY23 ரெக்கவர் ஆகிட்டே வருதுங்க. கிராஜுவலாக டிக்ளைன் ஆயிருக்கு அதனுடைய மூலதன பொருளுடைய விலையும். எத்தைல் வினைல் அசிட்டேட்டு, பாலிவினைல் குளோரைட், பாலிஎத்திலின், இது மூணு மூலதன பொருட்கள். இதனுடைய விலை கம்மியாயிருக்கு, அதனால மார்ஜின்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் இன்னும் கொஞ்சம் நாட்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். September 2022 எண்ட் ஆன குவார்ட்டரில் ரிலாக்ஸோ அந்த நிறுவனத்துடைய ஆப்ரேட்டிங் மார்ஜின் 9% தான் இருந்தது. December 2022 இது வந்து 11% ஆக்சுவலாக இருந்தது. இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறுவனத்துடைய நீண்ட கால சராசரி விளிம்புகள் நம்ம பார்த்தோம்ல, அதை விட ஆக்சுவலி கம்மியாக தான் இருக்குதுங்க. ஏன் அப்படிங்கிற ரீசன்ஸை வந்து இப்போ நம்ம பார்த்துக்கலாம். என்னென்ன சவால்கள் இந்த நிறுவனம் வந்து ஃபியூச்சரில் பார்க்க போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த நிறுவனத்தில் என்னெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோங்க. ரிலாக்ஸோ வந்து 2-3 குவார்ட்டராக வந்து அதனுடைய ப்ரைஸ்
ப்ரைசிங் பவர் வந்து ரொம்பவே புவராக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. எக்ஸ்டர்னலாக நிறைய சுச்சுவேஷன் இருந்திருக்கு. போஸ்ட் கோவிட் சப்ளை செயின் பாட்டில்நெக்ஸ் இருக்குது. ரஷ்யா உக்ரைன் இருக்கிற ஒரு வார் நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் சந்தை மூலதன பொருட்கள் வந்து ரொம்ப வாலட்டைலாக விலை வந்து மாறிட்டே இருந்திருக்கு. ஸோ ஒரு மூலதன பொருளினுடைய விலை வந்து அதிகமாச்சு அப்படின்னா அந்த நிறுவனத்துடைய மார்ஜின் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. பட் அந்த விலை வந்து கம்மியாச்சு அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து எவ்வளோ சுறுசுறுப்பாக அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறாங்களோ, அதுலேருந்து ப்ரைஸ் கட் பண்ணி நுகர்வோர்களுக்கு தள்ளுறாங்களோ அவ்வளோ நல்லா ப்ராஃபிட் பார்க்க முடியும். அன்ஆர்கனைஸ் பிளேயர்ஸ் வந்து டக்கு 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 டக்குன்னு அந்த ப்ரைஸ் எல்லாத்தையுமே வந்து நுகர்வோர்களுக்கு சுறுசுறுப்பாக தள்ளிட்டாங்க. பட் அன்ஆர்கனைஸ் பிளேயர்ஸ் வந்து நிறைய இன்வென்ட்ரி வைக்க மாட்டாங்க, கரெக்டுங்களா? அவங்க வெறும் டொமஸ்டிக் மார்க்கெட் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. பட் நம்ம பெரிய ஆர்கனைஸ் பிளேயரான ரிலாக்ஸோ பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து டொமஸ்டிக் மார்க்கெட், ஏற்றுமதி மார்க்கெட், பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்கும் வச்சிருக்காங்க. அதனால அவங்க கண்டிப்பாக சப்ஸ்டான்ஷியலாக ஒரு இன்வென்ட்ரி எப்போவுமே மெயின்டைன் பண்ணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க மூலதன பொருளாக அதிகமான விலையில் வாங்கிட்டு திடீர்னு ஒரு டிக்ளைன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அந்த கஸ்டமர் கிட்ட வந்து அந்த லோ ப்ரைஸஸில் விற்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு லாஸ் தான் ஆகும், கரெக்டுங்களா? இதுதான் நடந்திருக்குங்க. எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க், ரீட்டைல் டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் எல்லாமே வந்து ஹை காஸ்ட் இன்வென்ட்ரி வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹை இன்வென்ட்ரி காஸ்ட் இருக்கிற இன்வென்ட்ரி எல்லாம் கிளியர் ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக அந்த நிறுவனத்துடைய மார்ஜினில் ப்ரெஷர் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இன்னொரு கையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிளேயர்ஸ் வந்து அன்பிராண்டட்டு இல்லைனா அன்ஆர்கனைஸ் செக்டரில் இருக்கிறவங்க வந்து சீப்பான ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து நுகர்வோரால் நம்ம கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம டக் டக்குன்னு வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பணவீக்கமும் இருக்குது. அதனால கண்டிப்பாக ரிலாக்ஸோ வந்து அதனுடைய அன்ஆர்கனைஸ் துறையில் இருக்கிற மார்க்கெட் ஷேர் வந்து லூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இம்பாக்ட் வந்து ரிலாக்ஸோ ஃபுட்வேனுடைய பங்கினுடைய விலையை நம்ம பார்க்கலாம். 20.8% ஒரு வருடத்தில் கம்மியாயிருக்குங்க. பட் நம்ம வந்து காம்படிஷன் கம்பேர் பண்ணும்போது, அதுக்கப்புறம் இந்த பணவீக்கம் இருக்கிறது, அதுக்கப்புறம் கன்சியூமர்ஸ் வந்து சீப் ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்கு போகிறது, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரிலாக்ஸோ வந்து ப்ரைஸ் கட்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ரைஸ் கட் பண்ணதுனால நிறுவனத்தில் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்குது. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து வர வர குவார்ட்டரில் அதிகமாகிட்டே இருக்குது. சேல்ஸ் வால்யூமும் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரைஸ் கட் ஸ்ட்ராட்டஜி பண்ணதுக்கப்புறமா டெஃபினட்டாக சேல்ஸ் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் அஃப்கோர்ஸ் ஒரு யூனிட்டுக்கு குறைந்த சராசரி விற்பனை விலையில தான் இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உங்ககிட்ட ரிலாக்ஸோ ஃபுட்வேர் இல்லை வேறு ஏதாவது காலணிகளுடைய பங்கு உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கீங்களா? கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு சொல்லிடுங்க. வேறு எந்த பங்குகளை நாங்கள் வந்து வர காணொலியில் கவர் பண்ணணும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துருங்க, உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கிட்டையுமே பகிர்ந்துக்கோங்க. இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இந்த காணொலி எல்லாம் உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக. இதை வாங்குங்க, அதை விற்றுங்கன்னு பயோ செல் ரெக்கமெண்டேஷன் நாங்கள் கொடுக்கறது கிடையாது. மறக்காமல் க்ரோ தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வணிகம் பற்றின எல்லா விஷயங்களையும் ஒரே இடத்துல தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and all other instruments traded on the stock exchanges.